எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம்ஸ்க்கான மாடல் குவஸ்டின் பேப்பரில் 21வது பார்ட் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஒரு 20 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இனி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, 2010 எஸ்ஏ எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரிஜினல் குவஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 20 கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோஸில் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இனி நம்ம ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி, அப்துல் கலாம். அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம். அடுத்த கொஸ்டின், முதலமைச்சரை நியமிப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி, ஆளுநர். முதலமைச்சரை நியமிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர். அடுத்த குவஸ்டின், மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அரிஸ்டாட்டில். மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிஸ்டாட்டில். அடுத்த குவஸ்டின், இந்திய குடிமகனுக்கு வாக்களிக்க தேவையான குறைந்தபட்ச வயது வரம்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 18. இந்திய குடிமகனுக்கு வாக்களிக்க தேவையான குறைந்தபட்ச வயது வரம்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 1988 வரை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகனுக்கு வாக்களிக்க தேவையான குறைந்தபட்ச வயது வரம்பு எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 இருந்துச்சு. 1988 அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 18 குறைச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்த குவஸ்டின், புனித வரி விதிப்பு விதிகளை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆடம் ஸ்மித்து. புனித வரி விதிப்பு விதிகளை உருவாக்கியவர் யார் அப்படின்னா, ஆடம் ஸ்மித்து. அடுத்த குவஸ்டின், ஒரு நிறுவனம் சமநிலை அடைவது எப்போது எனில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, MC = MR. ஒரு நிறுவனம் சமநிலை அடைவது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறுதிநிலை செலவும் இறுதிநிலை வருவாயும் சமமாகும் பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா சமநிலை அடையும். ஓகேவா? இறுதிநிலை செலவும் இறுதிநிலை வருவாயும் வந்து பார்த்தீங்கன்னா சமமாகும் பொழுது ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா சமநிலை அடையும். ஒரு நிறுவனம் சமநிலை அடைவது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MC = MR. அடுத்த குவஸ்டின், இந்திய அரசால் வெளியிடப்படும் 1 ரூபாய் நோட்டுகள் டேஷ் என்று அழைக்கப்படும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கட்டளை பணம். இந்திய அரசால் வெளியிடப்படும் 1 ரூபாய் நோட்டுகள் எப்படி அழைக்கப்படுகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டளை பணம் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா? அடுத்த குவஸ்டின், 5 ஆண்டு திட்டத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, முந்தைய சோவியத் ரஷ்யா. 5 ஆண்டு திட்டத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய சோவியத் ரஷ்யா. இது வந்து பார்த்தீங்கன்னா 1928 வந்து பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் அறிமுகப்படுத்தியது தான் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஆண்டு திட்டம். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசை வந்து ஃபாலோ பண்ணி 5 ஆண்டு திட்டமாக மாற்றி அமைத்தது. ஓகேவா? 5 ஆண்டு திட்டத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய சோவியத் ரஷ்யா. ஓகேவா? அடுத்த குவஸ்டின், முதலாம் 20 அம்ச திட்டத்தினை அறிவித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ, திருமதி இந்திரா காந்தி. முதலாம் 20 அம்ச திட்டத்தினை அறிவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமதி இந்திரா காந்தி. அடுத்த குவஸ்டின், திட்ட கமிஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி, 1950 மார்ச். திட்ட கமிஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 மார்ச். 1950 மார்ச் 15 தான் வந்து பார்த்தீங்கன்னா திட்டக்குழு வந்து துவங்கப்பட்டது. ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய முயற்சியால் வந்து பார்த்தீங்கன்னா 1950 மார்ச் 15 அன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா திட்டக்குழு வந்து பார்த்தீங்கன்னா துவங்கப்பட்டது. ஓகேவா? ஓகே, இன்றைக்கான கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஒரு 10 கொஸ்டின்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறோம். இது ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். போக போக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேவா? அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம்ஸுக்கு படிச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா?